वेलकम टू कला समेल इनकी नम्बर समेल ना टेस्टिया साफ्टा कांजीपुरम इडली एप्पडी पण्रदुन्नु पापोम रोम्ब नल्ला इरुक्कुंग इंद इडली नार्मल इडलिय विड इंद इडली वंदु रोम्ब टेस्टा इरुक्कुम नम्म अदिल कोंजम तालिच्चलाम पोट्टु इंद इडली सेय्यिरदुनाल इडली टेस्ट वंदु रोम्ब नल्ला इरुक्कुम அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து இட்லி அரிசியும் பச்சரிசியும் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து அரை கப் உளுந்து வச்சு ஊற வச்சிடலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து அரை கப் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இட்லிக்கு, அதனால் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கட்டாயம் சேர்க்கணும். இப்போ அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை முதல்ல அரைச்சிட்டு அப்புறமா அரிசியை அரைச்சிடலாம். பருப்பை நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறணும். நம்ம நல்லா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டவே கூடாது, அப்படின்னா அது கரெக்டான பக்குவோம். அந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சிக்கிறணும் பருப்பை. இப்போ நம்ம அரிசியும் அரைச்சி எடுத்துடலாம். அரிசி வந்து கொஞ்சம் குருணையாக தாங்க இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம அந்த எப்பயுமே நார்மல் இட்லிக்கு அரைப்போம்ல, அந்தளவுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறை குறைன்னு தான் அரைக்கணும். ஒரு 15 நிமிஷம் அரைச்சாலே போதும் காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து அரிசியை. கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைனே இருக்கட்டும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, இது நம்ம இப்போ வந்து அள்ளிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல, அரைச்சி வச்சுருந்தோம்ல உளுந்து, அதையும் அரிசியும் சேர்த்து உப்பு தேவையான உப்பு சேர்த்து நல்லா நம்ம கரைச்சி புளிக்க வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிடணும். இந்த மாவு நல்லா கரைச்சிருங்க. நம்ம எவ்வளோ கரைக்கிறோமோ அவ்வளோக்களவு இட்லி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து ஊற்றி வச்சு மூடி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் மாவை. இது ரொம்ப புளிச்சிருச்சுனாலும் இந்த இட்லிக்கு வந்து நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் மட்டும் புளிச்சாலே போதும். இது இப்போ நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நான் அடுத்தலாம் காலையில் பார்க்குறேன். நல்லா புளிச்சிருக்கு மாவை பாருங்கள், நல்லா எலும்பி வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து எப்பவுமே நம்ம காஞ்சிபுரம் இட்லியெலாம் சாப்பிட்ருக்கோம்ல, அதில் கொஞ்சம் தாளிச்சு போட்டிருப்பாங்களா மிளகு சீரகம் எல்லாம், அதெல்லாம் இப்போ நம்ம வந்து தாளிச்சு சேர்த்துடலாம். அதுக்கு நான் வந்து கடாயில் முதல்ல 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து அவங்கவுங்க இஷ்டம்தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு போடுறதா, முந்திரி பருப்பு போடும்போது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், தனி மிளகு. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாமே கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 5 செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை அமர்த்திட்டு நம்ம 1 டீஸ்பூன் சுக்கு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை அமர்த்திட்டு தான் சுக்கையும் பெருங்காயத்தையும் சேர்க்கணும், இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும். அது நம்ம இப்போ தாளித்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து மாவில் போட்டு நல்லா கிண்டிடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஆனால் நம்ம கோயிலில் சாப்பிட்ற இட்லி காஞ்சிபுரத்தில்ங்க வெறும் பச்சரிசி மட்டும்தான் வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து இது நம்ம இட்லி அரிசியும் பச்சரிசியும் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் எடுத்து அதை கொஞ்சம் நெய் தடவிட்டு அந்த மாவு வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஒரு 1/2 கப் மாவு ஊற்றி வச்சோம்னா அது இட்லி அவிஞ்சு வரும்போது 1 கப் ஆயிரும். நீங்கள் வேணால் டம்ளரில் கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் தான் யூஸ் பண்ணுறேன். நான் நெய் தடவிட்டு இதை ஊற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவிட்டு கூட இதை ஊற்றலாம். இது இப்போ நான் வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து நான் அந்த 3 கப் வந்து வச்சு அடுக்கி வச்சிடுறேன். நான் கீழே இப்போ வந்துங்க மதியம் சாம்பாருக்கு நான் பருப்பு வச்சுருக்கிறதுனால மேலே வந்து இதை வைக்கிறேன். 3 தான் கீழே வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஆயிரும்ல, அதனால் மேலே இதை வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா இட்லி வந்து நல்லா வெந்திருக்கும். குத்தி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு டூத்பிக் வச்சோ இல்லாட்டினா எப்பயுமே நீங்கள் இட்லி அவிஞ்சிருச்சான்னு பார்ப்பீங்கள, அதை வச்சு பார்த்தீங்கன்னா இட்லி அவிஞ்சிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இது இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு இட்லி, இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா சுக்கு வாசம் பயங்கரமாக அடிக்குங்க இந்த இட்லியில். இந்த இட்லி அப்படியே கூட சாப்பிட்றலாம், சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு சைடில் ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டினோம்னா அப்படியே இட்லி வந்து அழகாக வந்துடும்.
கொஞ்சம் கூட பிய்யாமல் நல்லா வந்துடும். ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே தட்டி விட்டுருங்க. நீங்கள் வேணால் டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நீல நீளமாக இருக்கும். அவ்வளோதான், இட்லி வந்துருச்சுங்க. அது மாதிரி இப்போ எல்லா கிண்ணத்தையும் எடுத்துடலாம். இது இட்லி சைஸே கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். சூப்பராக காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம தக்காளி சட்னி இல்லை வெறுமன தேங்காய் சட்னி அதோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை சாம்பார் கூடலாம் சாப்பிட்லாத. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இட்லி அரிசி வெந்தயம்லாம் போட்டதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும். கட்டாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இது வந்து புதினா சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கலா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபர்தர் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.